நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவர் ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். அவரை தான் சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. உங்களோட இந்த வீடியோஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, குருவை வணங்கிட்டு தான் வந்து ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களோட குருவை வணங்கி தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை தொடங்குறீங்க. அதுவே வந்து பார்க்குற நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போவோம். குழந்தைகள், பெரியவங்க, அந்த வீட்டினுடைய ஆண்மகன், பெண் எல்லாருமே வந்து வேலை விஷயமாகவோ, படிப்பிற்காகவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அன்னைக்கு அன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே போவோம். ஸோ நல்லபடியாக எந்த ஆபத்தும் இல்லாமல் திருப்பி வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். ஸோ அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகும்பத ராமதூத கிருபா சிந்து மத்கார்யம் சாத்திய பிரபு எனதருமை குருநாதர் திருமுக பதூடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். நமது சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இது போன்ற நல்ல விஷயங்களை பகிர்வது மிக முக்கியம். எதையோ பகிர்ந்துட்ருக்கோம், இதையெல்லாம் பகிருங்கள். குரு தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் குரு இல்லாமல் எதுவுமே இல்லை. குரு தான் நம்மளை திரு என்கிற இறைவனிடத்தில் கூட்டிகிட்டு போகிறவங்க. மேடம் முதல் சொன்ன மாதிரி குரு தான் ஃபஸ்ட்டு, அவருக்கு அப்புறமா எல்லாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் குரு வழிபாடு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ நல்ல கேள்வி, நம்ம வெளியே போயிட்டு நம்ம குழந்தையாக இருந்தாலும் வீட்டுக்கு வர வரைக்கும் கப்ப கப்ப கப்பான்னு அடிச்சுக்கோம். ஐயோ வந்துடணுமே, 5 மணி ஆடிச்சா என்ன ஸ்கூல்லேருந்து வரலையே, சைக்கிள் எடுத்துன்னு போயிருக்கானே, இப்படி நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன, வீட்டிலேருந்து வெளியே போகிறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வி. காமனான பரிகாரம்னா கோளறுப்பு அதிகத்தை சொல்லிவிட்டு செல்வது தான். வேயுறு தோழி வெங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்திகன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேல்னு கோளறுப்பு அதிகம். கோள் அறுப்பு அதிகம், கோள்களால் ஏற்படக்கூடிய எத்தனை பெரிய நிறைய பரிகாரம் பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமான பரிகாரமாக கோளறு பதிகத்தை எடுத்துக்கலாம். கோளறு பதிகம் அவ்வளவு விசேஷம். கோளறு பதிகத்தை ஏன்னா கிரகங்கள் தான் எனக்கு தடை ஏற்படுத்துது. இன்னைக்கு கோச்சாரம் எனக்கு நல்லா இல்லை, சந்திராஷ்டமம்ங்கிறீங்க, சந்திராஷ்டமம் வெளியே போகக்கூடாது உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சந்திராஷ்டமம் தின பலன்களை பார்க்கும் விதமே வேறு விதமாக இருக்குது. பட் நம்ம இங்கே எல்லாருமே பார்த்துட்ருக்கிறது அவங்கவுங்க ராசிக்கு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். ராசிக்குள்ளே ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு தனியாக பலன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நமக்கு இந்த கிரகங்கள் தான் ஒரு நிகழ்வை, அது விபத்தாகட்டும், உங்களுக்கு கிடைக்கிறது நல்லது கெட்டது ரெண்டுமே அதுதான் நிர்ணயம் பண்ணுது. அப்போ கோள்கள் இடத்துல தான் இதில் இருக்குது. அப்போ இந்த கோள்களையே அறுபதிகம், கோள் அறுபதிகமாக இருக்கக்கூடியதை தினமும் சொல்லிட்டு வெளியே போயாச்சுன்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு நிலை இருக்கும். முக்கியமாக ரொம்ப லாங் ட்ராவல் போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு கோளறுபதிகம் சொல்லி இறைவனை பிரார்த்தித்து போனால் நல்லது. அடுத்ததாக முருகன் மற்றும் பைரவருடைய மந்திரங்கள். நம்ம முருகன்னா கந்த சஷ்டி கவச்சம், அதனால தான் கவச்சம்னு சொல்லியிருக்கேன். நமக்கு எப்பவுமே ப்ரொடெக்ஷன், யார் முருகனுடைய வேலும் மயிலும் இருக்க பயமே, ஞாபகம் இருக்க பயமேன்னு அவர் தான் சொல்லியிருக்கார், அதை சொல்லலாம். அதே போல் வெளியே போகிறப்ப நரசிம்மரையும் ராமரையும் நினைத்து கொண்டு வெளியே செல்வது. ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்கன்னா கருடனை பிரார்த்தித்து விட்டு, கருடன் மேல் வரக்கூடிய இறைவனை பிரார்த்தித்து விட்டு செல்லும் பொழுது உங்கள் பயணம் சீராக இருக்கும். நரசிம்மரை பிரார்த்தனைக்கணும், கோளறு பதிகம் சொல்லிட்டு போகலாம், சிவபெருமானை வணங்கிட்டு போகலாம். இது எல்லாத்தோட சிம்பிளாக இன்னொன்று, நாலு திக்கையும் வணங்கிட்டு போங்க. நாலு திசையும், நாலு திசையில் ஏதோ ஒரு திசையில் தானே போகிறீங்க. நமப்பூர்வாயே திசை அப்பா, கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே, இந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே, வடக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே, மேற்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே, உங்களை எல்லாம் வணங்கி இன்றைய என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன், நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அதையவே ஒரு காப்பாக நம் மனதாக பாவித்து சென்று விட்டால் அது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இது மாத்திரம் செஞ்சால் போகிறோம். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லிட்டு போனால் 100 வீடியோ பண்ணலாம். வெளியே போகிறதுக்கு என்னென்ன ரக்ஷா மந்திரங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் சுதர்சனம் சொல்லுங்கள், ஆஞ்சநேயருக்கு சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்கள். எது உங்களை காக்கும் தெய்வமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதோட மந்திரத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புங்க. எல்லாத்தையோட முக்கியம் அம்மா அப்பாவை வணங்கிட்டு போங்க.
அதுக்கு மேல தெய்வம் இல்லை. அம்மாவை வணங்குங்க, ஒரு வேலைக்கு போறீங்களா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. என்ன அம்மா அப்பாவை வணங்கி விட்டு செல்லுங்கள், அதுவே மிகப்பெரிய காப்பாகவும் உங்களை ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அழகான யதார்த்தமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதாவது அப்பா அம்மாவை வணங்கிட்டு போகணும், அதே மாதிரி நாலு திசைகளுக்கு வந்து மரியாதை செய்யணும், அதுவே வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கோளாறு பதிக்கும் மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி சார். ஜோதிடம் சம்பந்தமாகவும் பரிகாரங்கள் சம்பந்தமாகவும் நேயர்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் டாக்டர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் அவர்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.